கிற்தரும் இரட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆபத்தான காலங்கள் ஆனால் நடப்பவைகள் உண்மை என்ற வார்த்தை அடிப்படையிலே நாம் கற்றுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வார்த்தை பிடிச்சொல்லுகிறது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் கற்றுடைய வேதத்திலே வாசிக்க முடியும் இந்த நாட்களிலே ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் செய்தியின் வாயிலாக அறிந்திருக்கிறோம் குறிப்பாக இருபத் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்திலே கடந்த வருஷத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அனுதினமும் செய்தியின் மூலமாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒருவேளை ரஷ்யாவுக்கு பின்பதாக பல நாடுகளும் உக்ரைனுக்கு பின்பதாக பல வல்லரசு நாடுகளும் இணைந்திருப்பதை அல்லது மறைமுகமாய் செயல்படுவதை நாம் நன்றாய் கண்டிருக்கிறோம் ஒருவேளை இதிலே ரஷ்யாவை சேர்ந்த நாடுகள் அல்லது உக்ரைனை சேர்ந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் நேரடியாக போரிலே ஈடுபடுமே என்றால் ஒரு அத்தனை நாடுகளும் செய்து வைத்திருக்கிற பயங்கரமான ஆயுதங்கள் பயங்கரமான அணு ஆயுதங்களை அவர்கள் பிரயோகிப்பார்கள் என்றால் இந்த பூமி அக்னிக்கு இரையாக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை சீக்கிரத்திலே நிறைவேறும் என்பதை நாம் மறந்து போக முடியாது எனவே இந்த யுத்தத்தின் காரணமாக பலர் மடிந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் மடிந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான பொது ஜனங்கள் மடிந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த யுத்தத்தின் காரணமாக பன்னாட்டு நிறுவனங்கள் அந்தந்த தேசத்திலே செய்த தொழில்களை விட்டுவிட்டு வெளியேறுக்கிற வெளியேறியிருக்கிற ஒரு காட்சியும் நாம் காண முடியும் இதன் விளைவாக பொருளாதார வீழ்ச்சி பஞ்சம் போன்றவைகள் நிலவுவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற வார்த்தை இந்த நாளிலே நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஒருவேளை வல்லுநர்கள் சொல்லுகிற மாதிரி மூன்றாம் உலக போர் ஏற்படுமே என்றால் ஒருவேளை உலகத்திலே ஒரு பகுதி அழிந்து போகும் அல்லது அக்னியினாலே எரிக்கப்படும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே இயேசுவின் வருகைக்கு இது ஒரு அடையாளம் என்ற வசனத்தின்படியே கற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடினால் வி ஆர் லிவிங் இன் த லாஸ்ட் டேஸ் நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நம்மை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்துக் கொள்ளுவோம் கர்த்தரை நாம் இன்னும் உறுதியாய் பின்பற்றி செல்லுவோம் அவருடைய இரண்டாம் வருகை சீக்கிரத்திலே இருக்கும் என்றால் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சில ஆக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அனுபவங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே நிறைவாய் காணப்படட்டும் நடைபெறுகிற சம்பவங்கள் இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அறிவித்து கொண்டிருக்கிறபடியினாலே நாம் நம்மை கர்த்தருக்கு என்பதாக சரிபடுத்தி கொண்டு அவரை நோக்கி நாம் ஒரு புது வாழ்வுக்களாக கடந்து செல்வோம் கர்த்த நம்மை பலப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த வேலைக்காக நாங்கள் மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கடைசி நாட்களிலே கொடிய நாட்களிலே மப்பும் மந்தாரமான நாட்களிலே ஆபத்தான நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை அப்படியே வசனம் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்குறபடியினால் உண்மை ஸ்தோதரிக்கிறோம் பிதாவை வார்த்தையிலே சொல்லப்பட்ட அத்துணை ஆண்டவரே சம்பவங்களும் நடைபெற்று கொண்டு இருப்பதை கண்டு நாங்கள் உடைய நாமத்திற்கு பயந்து உம்மை இருக பற்றி கொள்ளக்கூடிய உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய சலாக்கியங்களை எங்களுக்கு நிறைவாய் தார் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் மனம் திரும்பாதவர்கள் மனந்திரும்பி உண்மை அண்டிக்கொள்ளக்கூடிய சலாக்கியத்தை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் வருஷத்த பிதாவே ஆமேன் ஆமேன்